எஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்விடியாவோட ஆர்டிஎக்ஸ் 3050 பில்டு 3050 செக் பண்ணி இந்த வீடியோ கடைசியில பெஞ்ச் மார்க் ரிசல்ட்டும் போஸ்ட் பண்ணிருக்கோம். மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ஒயிட் கேஸ் தான் வேணும்னு கஸ்டமர் கேட்டனால ஒன் ஆஃப் த பிரீமியம் கேஸான கூலர் மாஸ்டர் 3D500 மிஸ் ஒயிட் கேஸ் தான் இந்த பில்டு நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். போல அசூஸ் ஆர்ஓஜி ஸ்ட்ரிக்ஸ் B550 எஃப் கேமிங் ஒய்ஃபை 2 மதர் போர்டு யூஸ் பண்ணிருக்கோம். WIFI 2 அப்படிங்கிறது 2.5G லேனோட வந்த ஒரு வெர்ஷன். நல்ல ஹீட் சிங்ஸும் நல்ல விஆர்எம்மும் இருக்கிறனால இந்த பில்டுக்கு நம்ம இந்த போர்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ரைசன் 9 5900X தான் இந்த பில்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு கிளாசி பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசர்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ப்ராசர் கூட ஆக்சுவலாக எந்த கூலர் வராது. நம்ம ஒரு நல்ல கூலர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதோட பர்பஸும். நம்மளும் இந்த பில்டில் ஒரு நல்ல கூலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கோர்சர் ஆர்ஜிபி ரம் 16GB ஸ்டிக்கில் 2 ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். 3200MHz கஸ்டமர் கொஞ்சம் ஆர்ஜிபி வேரியர். ஸோ அதனால் ஆர்ஜிபி வெர்ஷன் ஆஃப் ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரேம் ஆக்சுவலாக பார்க்கறக்கு செம்ம அழகாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் சொல்லவே வேணாம். கோர்சர்னால எப்போவுமே பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த ரேம் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். சாம்சங் 980 NVME SSD தான் இந்த பில்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரிலையபிலிட்டி அண்ட் ஸ்பீடுனாலே சாம்சங் தான். நம்ம மதர்போர்டில் ஒரு ஹீட் சிங் யூஸ் பண்ணி தான் இந்த NVME ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பெக் படி இந்த SSD 3500MB/s சீக்வன்ஷியல் ரீடோட வரும். மதர் போர்டில் இருக்கிற அன்வான்ட் கவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி போர்டை கேஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சொல்லவே வேண்டாம், ஒயிட் கேஸில் பிளாக் மதர் போர்டு அசம்பிள் பண்ணுற அழகே தனி தான். கூலர் மாஸ்டர் 850 வாட்ஸ் ஃபுல்லி மாடலர் 80+ கோல்டு பிஎஸ்சி தான் இந்த பில்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி மாடலர் அப்படிங்கிறனால கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா கேபிள்ஸை கஸ்டமர் கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அப்கிரேட் நம்ம எப்போ பண்ணுவோம் நமக்கே தெரியாது. ஸோ அந்த கேபிள்ஸ் கண்டிப்பாக ஜாகிரதையாக பத்திரமாக வச்சுக்கணும். பிஎஸ்சியை மாட்டுறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். எஸ் ஸ்பெக் படி எல்லா அவுட்புட்டுமே எக்ஸாக்டாகவே இருக்குது இந்த பிஎஸ்சியில். ரிலையபிள் பிஎஸ்சி தான் அது. அடுத்து சிபியூ பவர் அப்புறம் மதர் போர்டு பவரையும் போர்டில் மாட்டிடலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் 240mm ரேடியேட்டர் தான் இந்த பில்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 240mm ரேடியேட்டரில் லோ காஸ்ட்டில் நிறையா பிராண்ட்ஸ் அவைலபிள் இருந்தாலும் 5900X டெம்பை மெயின்டைன் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டாப் டயர் கூலர் சூஸ் பண்ணுறது தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் அதனால தான் இந்த மாடல் சூஸ் பண்ணியிருக்கோம். அசூஸ் டஃப் எல்சி 240 ARGB லிக்விட் கூலர். ஸ்டோரேஜுக்காக ஒரு 2TB ஹார்ட் ட்ரைவ் வாங்கியிருக்காங்க. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த WD Blue 2TB ஒரு 7200RPM வேரியண்ட். எஸ் எல்லோரும் வெயிட் பண்ண RTX 3050 இதோ உங்கள் முன்னாடி. ஆக்சுவலாக இந்த RTX 3050 பில்டு வந்து லாஸ்ட் டே அன்றைக்கி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இமீடியட்டாக எங்களால் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கடைசியில் 3050 பெஞ்ச் மார்க் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கார்டு வந்து ஒரு 8-pin கனெக்டோட வருது. இது ஒட்டாக்கில் ஒரு ஓசி வேரியண்ட்டு 3050 கார்டு. கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் ப்ராப்பராக பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் இந்த பிசி ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பண்ணி பார்த்துலாம். ஆக்சுவலாக இந்த பில்டு வந்து ரொம்ப நீட்டான ஒரு ஆர்ஜிபி பிசி பில்டாக தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைமே கரெக்டாக போஸ்ட் ஆகி பூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதோட பெஞ்ச் மார்க் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துலாம். வாங்க RDR 2 பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம பார்த்துலாம். இந்த பெஞ்ச் மார்க் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க மானிட்டர் வந்து நார்மலான ஒரு 24-inch IPS மானிட்டர் தான், ஃபுல் HD. RDR 2 அல்ட்ரா செட்டிங்ஸில் நம்ம ப்ளே பண்ணும்போது இந்த RTX 3050 50-60fps தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். இந்த ஜொட்டா கார்டு நல்லாவே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. 100% லோடில் கூட 68 degrees தாண்டவே இல்லை இந்த கார்டு. நெக்ஸ்ட் நம்ம RDR 2 அல்ட்ராக்கு கீழே செட்டிங்ஸ் வச்சு பார்க்கலாம். அல்ட்ராக்கு கீழே நீங்கள் ஹையில் வச்சு ப்ளே பண்ணும்போது 60-70fps நீங்கள் இந்த கேம் ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம GTFI பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாம். GTFI அல்ட்ரா செட்டிங்ஸில் இந்த RTX 3050 நார்மலாகவே ஆவரேஜாக 150+fps கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த கார்டை வச்சு நீங்கள் GTFI செமையாகவே விளையாடலாம். ஒரு 165Hz மானிட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாறுமாற விளையாடலாம் GTFI இந்த 3050. நெக்ஸ்ட் நம்ம வல்காலாவோட பெஞ்ச் மார்க் பார்க்கலாம். வல்காலா வெரி ஹை செட்டிங்ஸில் இந்த RTX 3050 கார்டு வந்து ஆவரேஜாக 60fps கொடுக்குது. ஆக்சுவலாக 60fps விளையாடணும் வெரி ஹை செட்டிங்ஸ்லாம் இந்த RTX 3050 வல்காலாவுக்கு ஒரு நல்ல கார்டு தான். நம்ம லூமியானோட பெஞ்ச் மார்க் பார்த்தலாம். ஆக்சுவலாக லூமியானுக்கு இந்த பிசி பில்டு செட்டப் வந்து ரெக்கமெண்டட்லேயே காட்டுது. இதை ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் வந்து 26 seconds ரெண்டர் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் 36 செக் பண்ணும்போது இதே ஃப்ரேம் 20 seconds ரெண்டர் ஆயிருச்சு. ரெகுலராக கேமிங் அண்ட் ப்ரொஃபஷனல் பிசி பில் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெக்குயர்மெண்ட் இருந்தால் கீழே இருக்கிற கோட் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் கொட்டேஷன் இல்லாட்டி சொல்யூஷன் எங்கள் வீட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ரெகுலராக நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டும் பில்டு வீடியோஸும் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.